அப்படியா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதனால திருமூலருடைய கூற்றுக்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பதிவிட்டு இருக்காரு. ஆனா திருமூலரை எல்லாம் சூர்யா ஒழுங்கா படிக்கிட்ட முதல்ல திருமூலரை எல்லாம் சூர்யா எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு தரப்பு விவாதங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே சார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். திருமூலர் அந்த பாட்டு என்ன தெரியுமா, கோயில போய் சாமிக்கு நீங்க அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்றீங்க, அது வந்து வேணும், அது வந்து நம்மளுடைய, நான் வந்து ரொம்ப 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 தீவிரமான ஹிந்து, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். அந்த படமான கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு தானே. இதான் சார் திருமூலர் ஒரு பாட்டு. இது என்ன என்ன கோயில்ல போய் நீங்க அர்ச்சனை பண்றீங்க ஆராதனை எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அது வந்து போய் அது நம்ம மனசுக்கு பிரார்த்தனை பண்றோம், அந்த பிரார்த்தனால பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த அங்க வச்சிருக்கிற அந்த விஷயங்கள்லாம் அப்படியே போய் ஒண்ணு இல்லாத ஏழைகளுக்கு போய் சேர்றதா என்ன? அப்ப உடனே சேராது. அங்க இருக்கிற பூஜை பண்றவங்க மற்றவங்க பிரசாதம் விநியோகம் பண்ணி விடுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா நடமாடு கோயில் நாம சாதாரண அதுலயும் உள்ளத்துல இறைவன் இருக்கான். அந்த நடமாடு கோயில் நீ அவனுக்கு பண்ணா அந்த படவாட கோயில் இருக்கே அதுக்கு போய் சேரண்டா அப்படின்னு, இதுதான் திருமூலர் வாக்கியம். இது ஒரு நமக்கு எனக்கு இப்ப நீங்க சொன்ன உடனே சட்டன்னு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த பாட்டை பத்தி ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது கிருபானந்த வாரியார் ஒண்ணு சொன்னது ஞாபகம் வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, முன்னாடி அந்த போஸ்ட் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், அதுல வந்து நம்ம கார்டை போடுவோம், லெட்டரை கொண்டு போடுவோம்னா அது வந்து ஹெட் போஸ்ட் ஆபீஸுக்கு போகும், அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் அந்த ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போடுறது வந்து போஸ்ட் பாக்ஸுக்கு வருமா? வராது இல்லையா? அது மாதிரிதான் இந்த நாம செய்யற இந்த இங்க செய்யக்கூடிய, அதாவது சார் ஏழைகளுக்கு ஒண்ணு இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடியது என்பது இறைவனுக்கு போய் சேரும். ஆனால் இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் உடனே நமக்கு கிடைக்காது, அதனுடைய பலன் டெஃபினட்டா கிடைக்கும். ஆனால் அந்த பிரசாதம் உங்களுக்கு இந்த தெருவில் போற வரவங்க அது உடனே கிடைச்சிருமா அப்படி இல்லங்கிற மாதிரி தான் அது பேசுற. அதாவது ஒரு மிகப்பெரிய உச்ச நிலை. நான் தான் சொன்னேன் பாருங்களேன், யாரு இந்த நம்ம வள்ளர் பெருமான் சொல்வர், எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தமுயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடைவராய் உவக்கின்றார் யாவர் உணர்ந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த வித்தகருக்கு அடுக்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக விழைந்ததாலும். இது திரும்ப இது வடலூர் வள்ளர் பெருமானுடைய பாட்டு. ஆகவே இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத, அதெல்லாம் ஊரா போடுற மாதிரி ஏதாவது, அதாவது வேணும்னு ஏதாவது மத பிரச்சனை உருவாக்கணுங்கிற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலமாகவே இது மாதிரி நடிகர்களுடைய அவங்களுடைய மதம் சார்ந்து, அவர் கிறிஸ்துவர், அவர் வந்து மதத்தை பரப்புகிறார், கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிறார்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதிய சொல்றாங்க, விஜய சொல்றாங்க, நடிகர் சித்தார்த் பாய்ஸ் படத்துல நிர்வாணமாக ஓடினாரு அந்த நடிகரா, அவரு அரச விமர்சிக்கலாமான்னு கேக்குறாங்க. இப்ப வந்து ஜோதிகா அவர் முஸ்லீம் அப்படின்னு அவங்களுடைய ஜீன் எல்லாம் எடுத்து பாக்குறாங்களே, இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? சமீப காலமா இது ரொம்ப அதிகரிச்சு இருக்கே சார். இல்ல இல்ல, நான் வந்து ஜோதிகா பேசின அந்த விஷயத்த ஒண்டிதான் நான் பேசுறேன். மத்த எல்லாத்தையும் நீங்க எனக்கு சினிமா எல்லாம் பத்தி அதிகமா எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஒண்ணு ஃபாலோ சார்ந்து பேசுறாங்க, இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் மாதிரி ஒரு சித்த ஒரு ஒரு இதை கொண்டு வராங்க, ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. உங்க பதில் என்ன? இல்ல எனக்கு என்னன்னா, அவங்க அந்த அம்மா வந்து முன்னாடி முஸ்லீமா இருந்தாங்க, அவங்க ஹிந்துவை மாறிட்டாங்க, ஹிந்துவை மாறிதான் இருக்காங்க அவங்க. நீங்க அத அதுக்கே வன்மமா முஸ்லீமா நீங்க வந்து கர்வாப்சியை பத்தி பேசிருக்க, எல்லாரும் இந்துக்கள் தான், அவங்க எல்லாம் வெளியில போனவங்கலாம் இங்க வரணும், மீண்டும் தாய் மதத்தை திருமணம் நான் பேசிட்டு இருக்கோம். அது அதுதான் அதனுடைய அடிப்படையில அவங்க முஸ்லீமா இருக்கணும், ஹிந்துவா மாறி ஹிந்துவோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதோட அது என்ன தப்பு? நீங்க சொல்ற உங்களுடைய கொள்கைகளுக்கு இணையாதான் அந்த நடப்பு நடந்திருக்கு. அதனால அதை நீங்க ஒண்ணுமில்லாத சமாச்சாரத்தை இதெல்லாம் பெருசுப்படுத்துறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு வேலையும் கிடையாது திருப்பாவை பிரச்சனை வந்த போது நான் வந்து அதை பத்தி ஆண்டாளை பத்தி பிரச்சனை வந்த போது நான் பேசியிருக்கேன். பட் பை அண்ட் லார்ஜ் இந்த இன்னொரு இந்த ஜிஆரை பத்தி நீங்க சொன்னதுனால நான் இன்னொன்னு சொல்றேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுசு புதுசா கோயில் எல்லாம் கட்டாதீங்க, அதுக்கு செலவே பண்ணாதீங்க, பழைய கோயில் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணுங்க.
புது கோயில்னா கட்டாதீங்க, வித்தியார்த்திகளுக்கு உதவி செய்யுங்களா, வித்தியார்த்தினா படிக்கிறவங்க அர்த்தம், அவங்களெல்லாம் ஒத்தாசம் பண்ணுங்கன்னு சொன்ன இதை கொஞ்சம் தெய்வத்தின் குரல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். அதனால நம்ம வந்து இப்ப நம்ம உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு நான் நினைக்கிறதே பெருசா நினைக்கணும், அதை விட்டுட்டு நாம வந்து ரொம்ப கீழ்த்தரமா எல்லாத்துலயும் வந்து பற கண்டி பிடிச்சுன்னு உட்காந்துருக்குறதுன்னா இது எங்க போய் முடியும்? Where is the end for all this? இல்ல எதுக்கு பண்றாங்க சார், நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க? நான் தான் சொன்னேன், நான் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இது வந்து மத பிரச்சனை ஆகணும்னு அதெல்லாம் முடிவு பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இது நல்லதே கிடையாது. இந்த மத பிரச்சனையாக நீங்க கொண்டு வரேன்னு சொன்னா அது வந்து முஸ்லீம் ஹிந்து தகராறு கொண்டு வந்துடணும் அப்படின்லாம் நினைச்சு பேச, இதெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க சார், பொதுமக்கள் இதெல்லாம் கேரே பண்ண மாட்டாங்க. அவன் நீ வேற இல்லை, சாப்பாடு வழி இல்லை, மெடிசன் கிடைக்கல, அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு இருக்கும்போது இந்த இந்த விஷயத்தெல்லாம் பேசினாங்கன்னா பொதுமக்கள் டெஃபினட்டா இதெல்லாம் விரும்பவே மாட்டார்கள், அவங்க எல்லாம் சிம்பிளா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, இது இவங்க யாரா கத்துறவங்க கிரேன் கிரேன் கதி நடப்பாங்க அவ்வளவுதான் ஒழிய, அதெல்லாம் வந்து இட் வில் ஆல் ஜஸ்ட் ரிசல் அவுட் தட்ஸ் ஆல். இணைப்பில் வந்து நிறைய மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க திரு ராமசுப்ரமணியம் சார், இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி சார், ரொம்ப நன்றி.